திரு பொன்வேல்சன், அதிமுக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது? திடீர்னு விஜய்க்கு வந்து திரு செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்களாக விமர்சிக்கக்கூடியதை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திரு கேசிபி ஒரு முக்கியமான அம்சம் சொல்கிறார், ஆளுங்கட்சி திமுக அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக சரியாக இருக்கிறாங்க, அதிமுக கிட்ட கூட்டணி யார் இருக்காங்க, என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அதிமுக பிஜேபி எதிர்ப்புன்னு நிற்குதா, திமுக எதிர்ப்புன்னு நிற்குதா, இல்லை என்ன ஸ்டாண்டில் அது நிற்குது? இல்லை, இப்போ எப்படின்னா நம்ம கே நேர் அவர்கள் பேச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பெரிய அனுபவஸ்தர், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் இருக்கும். அதுவும் தன் கட்சிக்குள்ளே பேசும்பொழுது மிகப்பெரிய அர்த்தங்கள் அதில் பொதிஞ்சிருக்கும், சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அவர் பிரைமாக மென்ஷன் பண்ணுறது வந்து அதிமுகவை மறைமுகமாக மென்ஷன் பண்ணுறாரு, தன்னுடைய கட்சியை பற்றியும் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகள் திமுக அதிமுக தான். கூட்டணி தான் அதே இன்டாக்ட் கூட்டணி தான், ஆனா எதிர்கட்சி வரிசையில் அதிமுக கிட்ட தேமுதிக இல்ல, மற்ற கட்சிகள் அப்படியே இருந்தாங்க, ஆனால் 53% 45% குறைஞ்சிருச்சு. அதே வந்து அதிமுக கூட்டணி 30% 2019 வாங்கினது, 2021 40%, 10% யாரும் எதிர்பார்க்காத அளவுல அதிகரிச்சது, 75 சீட்டு. பாஜகவும் சேர்ந்து ஒரே எதிர்கட்சியா ஒரே கூட்டணியா இருந்தது, அதுதான். இப்ப என்னன்னா இன்னைக்கு அப்படி இல்லையே, இல்ல இல்ல, அதே இன்டாக்ட் கூட்டணிக்கு வாக்கு குறைஞ்சிருக்குது திமுக கூட்டணிக்கு. அது ஓகே, திமுக கூட்டணி குறைஞ்சிருச்சு, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 2024 என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 10%ன்றது அதிமுக ஓட்டு சிந்து செதறி இருந்தா கூட சட்டமன்றத்துக்கு அது சேர்ந்துரும் அப்படின்றது அது ஒரு பார்வை, அவர் பார்வை, அதாவது நீங்க எதிர்பார்க்கலாம் மையப்படுத்தி பேசுறீங்க. அதிமுகவை ஆதரிக்கிற திரு பொன்வில்சன், பாஜக உடைய மாநில நிர்வாகிகளை உத்தரா இருக்கக்கூடிய திரு ஆச்சாரி, ரெண்டு பேருமே நேருடைய அரசியல் ஆளுமை பற்றி ஆகச்சிறந்ததா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, அது அதுதான் அவர் சொல்றது, அவர் சொல்ற அம்சத்துல உள்ள இருக்கிறதுல என்ன அர்த்தம்ன்றது நம்ம புரிஞ்சிக்கணும். அதற்காகத்தான் அவர் அடுத்து என்ன சொல்றாரு, பெரிய அளவுல இருக்கிறது அதிமுக இருக்கும். இப்ப ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி 5 முனை போட்டி 6 முனை போட்டி இருக்குமான்றது தெரியாது, 2 முனை போட்டியாக இருக்கலாம் அப்படின்றது அவர் சொல்றார். அவர் சொல்லல, அதை சொல்லாம சொல்றது இல்லன்னா, இதுவரைக்கும் சொன்னதுல திமுக நிற்கும், எதிரில் அதிமுக வர்றாங்க, நம்ம இதுதான் அபியூகம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை என்ன இருக்கு, அதிமுக இருக்கு, இந்த பக்கம் பாஜக இப்படி இருக்காங்க, அந்த பக்கம் சீமான் வராரு, விஜய் புதுசா நடிகர் வராரு அப்படிங்கும் போதே ஒருவேளை அவர் தன்னுடைய கட்சிக்குள்ளேயே சில பதில் சொல்றாரோ என்னமோ, ஒருவேளை உதயநிதிக்கு பதில் சொல்றாரோ என்னமோ, அனுபவஸ்தர்கள் இந்த தேர்தலில் தேவைப்படும் அப்படின்ற விஷயத்தை ரஜினி பேசினது, அந்த விஷயங்களுக்காக ஒரு மறைமுக பதில் சொல்றாரோ, ஏன்னா இந்த களம் வேற அப்படின்றதுக்காக அந்த பதில சொல்றாரோ அப்படின்றது இருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, அனுபவஸ்தர்களுக்கு சீனியர்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு? இப்போ ரஜினி சொன்னதுல பிரச்சனையே கிடையாது, அவரு வெளியே அவர் பேச்சை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு, அது வந்து அவர் உள்நோக்கத்தோட பேசினது கிடையாது. அதற்கு பிறகு உதயநிதி அதை தொடர்ந்து என்டோர்ஸ் பண்ணும் பொழுது அப்போ அவங்க மனதுல அந்த வலி வரும், தன்னறியாம அந்த வலி வரும். அப்போ அதுக்குரிய பதிலும் அனுபவஸ்தர், ஏன்னா ஏற்கனவே உதயநிதி பேசும்போது டி ஆர் பாலு ஒரு மேடையில பேசினார்,
நீங்கள் பாட்டுக்கு சனாதனம் எல்லாம் பேசிடுறீங்க, அங்கே வந்து நாங்கள் இணக்கமாக இருக்க முடியல, அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாதுன்றது அங்கே உரிமையோடு பேசினார். அப்போ அதோட தொடர்ச்சியாக கூட இது இருக்கலாம் அப்படின்றது. இதே இதே விஷயத்தை தான் கேசிபி வேறு விதமாக சொல்கிறாரு. அதிமுகவில் அனுபவஸ்தர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே அவருக்கு ஆலோசனை சொன்ன இடத்துல சசிகலா அவர்கள், அல்லது முதலமைச்சர் பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம், அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதே போல டிடி, இவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அப்புறம் எடுத்துகிட்டு போனால் எப்படி வெற்றி பெற முடியும்? இல்லை, இந்த அனுபவத்தில் இருக்கிற அனுபவஸ்தர்கள் மேலெல்லாம் கவலைப்படக்கூடிய இந்த அனுபவம் இந்த கவலை வேண்டாமா? இந்த அனுபவஸ்தர்களால் தான் திமுகவுக்கு வாக்கு வாங்கி வருதுன்னு நான் சொல்லலையே. அதாவது இப்ப திமுக வந்து கேடர் பார்ட்டின்ற பார்ட்டி திமுக இது வந்து மாஸ் பார்ட்டின்ற கேடர் பார்ட்டியிலேயே வந்து அனுபவஸ்தர்களை பற்றி நம்ம வந்து பெரிய கணக்கு போட முடியாது. ஏன்னா அது வந்து உதயசூரியன் கொடுக்குற ஓட்டு, ஸ்டாலின் கொடுக்குற ஓட்டு, உதயநிதி கொடுக்குற ஓட்டு, இதுதான் நம்ம கணக்கு போடுவோம். அப்படிதான் அவங்களும் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன இருக்கு அனுபவஸ்தர்களை பத்தின கவலை? அனுபவஸ்தர்கள் அவர்கள் கேள்வி கேட்பாங்க இல்ல, அது கேட்கறது அவங்க கவலையை அவர் வெளிப்படுத்துறாரு, அந்த கவனத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அதோட ரிசல்ட் பலனா இருக்குமான்னு தெரியாது, ஆனா அவங்க ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதுதான். அதே அதிமுக சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க மாஸ் பார்ட்டி அப்படின்னு போது அதிமுக 99.9% ஒரே பக்கம் தான் இருக்குது. அது வந்து அது கட்டுக்கோப்புல கொண்டு வந்துட்டாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதனால அதுல வந்து எந்த மாறுபாடும் இருக்காது. அதை நீங்களே குறிப்பிட்டீங்க 2024ல் ஸ்கேட்டர்டா இருக்குங்கிறாரு பிரகாஷ். இல்லை, ஒன்று ஸ்கேட்டர், அது வந்து மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லலாம், அவ்வளோ ஸ்கேட்டர்னு கிடையாது, அது மிஸ்லேனியஸ். தேர்தல் வெற்றி அவ்வளோதான், வாக்கு சதவீதம் போயிடுச்சு, வாக்கு சதவீதம் குறைந்தது உண்மை, அது இந்த ஸ்கேட்டர்டால குறையுதான்றது கிடையாது. இப்போ நீங்க அதை என்ன வேணா டேர்ம் பண்ணுங்க, மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லுங்க, ஆனால் அது வெற்றி, உங்கள் வெற்றியை தடுக்கக்கூடியதாக இருக்குல்ல? இல்லை, இது ஒன்றாக இருந்தால் கூட அதிமுக மட்டும் திமுக கூட்டணியை வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கி இருக்குதா? நீங்கள் நியூமரிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட சரி, அதுதான் அது அது நம்மளுக்கு தெரியும். என்னன்னா ஜெயலலிதா அம்மா என்ற ஆளுமை இறந்த பிறகு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறது, அது யதார்த்தமான உண்மை. ஓபிஎஸ் கூட வாக்கு வங்கி குறைகிற இடத்துல கூட்டணி கட்சிகளை ஈர்க்கக்கூடிய வலுவான ஒரு இடத்துக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா? அரித்மெட்டிக் கால்குலேஷன் அதுக்குள்ளே வர மாட்டேங்கிறாரு. அதே போல் கூட இருக்கக்கூடிய எல்லா சிந்தறது செதறது எல்லாத்தையும் ஒடிச்சு வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு கேசிபி சொல்கிறாரு, ஆனால் அதுக்குள்ளே வரமாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு யார் கூட்டணிக்கு இருக்காங்கிற அடிப்படை கேள்வி வைக்கிறாரு. அதிமுக கூட்டணிக்கு யார் இல்லை, கூட்டணி என்பதே தேடல் தான். அதாவது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞரும் பழம் நழுவி பாலும் விழும் கடைசி வரைக்கும் இருந்தார், அந்த பழம் நழுவி மக்கள் நல கூட்டணியில் போய் விழுந்துருச்சு. ஆமாம், அதே மாதிரி கடந்த காலங்களில் 2001ல் ஜெயலலிதா அம்மா அப்பேற்பட்ட ஆளுமை, மக்கள் தலைவர் மூப்பனாரை வீடு தேடி போய் பார்த்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களை வெளியே போன வாக்குகள் எல்லாம் கூட மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒண்ணு. இன்னொரு பக்கம் திமுக மேல இருக்கிற அதிருப்தி, அதாவது இயற்கையாவே ஒரு கட்சி வந்து இருக்கும், இது ஒன்று அறுவடை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். மூன்றாவது வந்து அவர்கள் மற்ற கட்சிகள் கூட்டணியை எதிர்பார்க்கிறார்கள் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த கட்சிகளோட கூட்டணிகள் வருமானது காலம்தான் நிர்ணயிக்கும், அது இப்ப சொல்ல முடியாது.